ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த காம்படிஷன் வச்சு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி 8வது வகுப்பு தமிழில் 2வது பாட்டு தான் பார்க்க போகிறோம், தமிழ் மொழி மரபு. இந்த தமிழ் மொழி மரபு அப்படின்ற இந்த பாடத்தில் தொல்காப்பியத்தில் இருக்கிற பாடல் இடம்பெற்றிருக்கு. இப்போ இந்த தொல்காப்பியத்தில் இருக்கிற பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த செய்யுளுக்கு விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்னு அர்த்தம், மயக்கம் அப்படின்னா கலவை அப்படின்னு அர்த்தம், இருதினை அப்படின்னா உயர்தினை அகிரிணை, இந்த ரெண்டு தினையும் குறிப்பிடுது. வழாமை அப்படின்னா தவறாமை. ஐம்பால்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஸோ இதுதான் ஐம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மரபு அப்படின்னா வழக்கம். திரிதல் அப்படின்னா மாறுபடுதல். செய்யுள்னா பாட்டு. தழால், தழால்னாக்கா தழுவுதல். ஸோ இதில் வந்து வழாமை, தழால், இது என்ன அளவடை அப்படின்றத கண்டினியூஸாக பார்ப்போம். இந்த பாடலின் பொருள் பார்த்திங்கனாக்கா, இவ்வுலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இதில் வந்து சொன்ன இல்லைங்களா, இந்த விசும்பு அப்படின்னா வானம். ஸோ இதில் வந்து நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, தான் இந்த விசும்பு அப்படின்றதுக்கு வானம் அப்படின்றது பொருள். ஓகேவா? இவ்வுலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இவ்வுலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் செயற்கையால் உருவானவே ஆகும். இந்த உலகத்து பொருட்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு. திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலகப் பொருட்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செயல்களிலும் பயன்படுத்துதல் வேண்டும். தமிழ் சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். இதுதான் இந்த பாடலுக்கான அர்த்தம். ஸோ தமிழ் மொழியில் இருக்கிற அந்த சொற்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு கோட்பாடை வந்து தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாடலில் இந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலைங்களா, இந்த வழாமை தழால் இது என்ன அளபடை அப்படின்றத பார்ப்போம். ஸோ புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒழிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வழாமை, தழால் ஆகிய சொற்களில் உள்ள ழா என்னும் சொல் எழுத்தை 3 மாத்திரை அளவு நீண்டு ஒழிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகவே ழாவை எடுத்து அ இடம்பெற்றுள்ளது. இவர் உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை உயிரளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க, உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை உயிரளபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பாடல் தொல்காப்பியத்திலிருந்து இடம்பெற்றிருக்கு. இந்த தொல்காப்பியத்தோடைய ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற மிக பழமையான நூல், இலக்கண நூல் தான் வந்து இந்த தொல்காப்பியம். இந்த நூலில் எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டிருக்கு. அடுத்தது சில இளமை பெயர்களை பார்ப்போம். இது வந்து எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து புலி அப்படின்னா பறல், அதாவது அதோடைய குட்டிகளோட பெயர். சிங்கம் அப்படின்னாக்க குருளை, யானை அப்படின்னா கன்று, பசுவுக்கும் கன்று அப்படின்னு சொல்லுவோம், ஆடுக்கு குட்டி. அடுத்தது ஒளிமரபு, எந்த விலங்கு எப்படி சத்தமிடும் அப்படின்றது தான் ஒளிமரபு. ஸோ இந்த ஒளிமரபை நம்ம மாற்றக்கூடாது. இந்த புலி அப்படின்றது உருமும், ஓகேங்களா? ஸோ புலியை வந்து நம்ம முழங்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ புலியை வந்து உருமும் அப்படின் தான் சொல்லணும். அடுத்து சிங்கம் வந்து முழங்கும், யானை பிளிரும், பசு கதறும், அதுமாரி ஆடு கத்தும். ஸோ இதுதான் ஒளிமரபு. ஸோ இந்த ஒளிமரபை நம்ம எப்பயுமே மாற்றக்கூடாது, ஓகேங்களா?